शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे गिरां देवी देवी अपगत्य तमत्सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु. ரசஸ்வரூபம் முதல்ல பார்க்கணும் இல்லையா. இந்த மூணாவது உத்தியோகம் ஆரம்பிக்கிறச்சு அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, விபாவேன அத கோயம் ரசஹா இத்யுச்சதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சோ அதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, சும்மா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு, சோ தட் இட் வில் பி ஈஸியர். ஏன்னா நிறைய வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவார். இது எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் பரிச்சேதத்துல வந்து வாக்கியம் ரசாத்மகம் காவியம், காவிய லட்சணத்தை வந்து சொல்றச்சே வாக்கியம் ரசாத்மகம் காவியம் அப்படின்னு சொன்னார். அதுல வந்து அந்த ரசஹா ரசோ நாம கஹா அப்படின்னு கேக்குறச்சு இந்த இடத்துல. இப்ப வந்து ஏன்னா முதல்ல வாக்கியம்னு சொல்லி டீல் பண்றது உங்களுக்கு ரெண்டாவது இதுல. வாக்கியம்னா என்ன, பத சமூகா வாக்கியம், பதங்கள்னா என்ன, எப்படி உங்களுக்கு பதத்தினுடைய அர்த்தம்ங்கிறது எப்படி புரியறது, வாச்சக சப்தம்னா என்ன, வாச்சியார்த்தம்னா என்ன, லட்சக சப்தா லட்சியார்த்தா, வியங்கியம்னா என்ன, எப்படி நமக்கு வியங்கியம் தெரியறது, இந்த மாதிரி வாக்கியம்ங்கிற ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் காவிய லட்சணத்தை மாத்திரம் விவேச்சனம் பண்ணிட்டோம், அதனுடைய விசாரத்தை ரெண்டாவதுல பண்ணிட்டோம். இப்போ ரசஹாங்கிற வேர்டை எடுத்து அவர் டீல் பண்றாரு திருத்தீய பரிச்சேதத்துல. இதுல ரசஹாங்கிறது மெயின் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து முதல் முதல்ல எடுக்கக்கூடியது வந்து பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்துல அவர் சொல்லியிருக்கிற ரசசூத்திரம்ங்கிறத தான் எடுத்து எல்லாரும் விவேச்சனம் பண்ணுவா. அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, விபாவ அனுபாவ வியபிச்சாரி சம்யோகாது ரச நிஷ்பத்தி அப்படிங்கிற. அவ ரசத்தினுடைய நிஷ்பத்தி, ரசம் ஏற்படுறதுங்கிறது என்னத்தினாலன்னா, விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவ இது மூணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பேஸ் பண்ணிதான் எல்லாரும் பின்னாடி வந்த ஆலங்காரிக்காளா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் இப்ப நம்ம படிக்கிற இந்த விஸ்வநாதர் வரையில் அந்த ஒரு ஒரு சூத்திரம் தான் அவளுக்கு வந்து ஒரு ஆதாரபூதமா இருக்கு ரசத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு. எதுக்காக இந்த ரசம்ங்கிறத எடுக்கணும், வாட் இஸ் திஸ் ரசம் அப்படின்னா, ஒரு ஆனந்தம்னு சொல்றோம். அந்த ரசம் வந்து 9 விதமான ரசங்கள் இருக்கு. ஆனால் அல்டிமேட்லி ரசம்ங்கிறது என்னன்னா ஆனந்தம். ஏன்னா நம்ம காவியம் படிக்கிறதுனுடைய ஒரு பரம பிரயோஜனம் என்னன்னா, சத்திய பரநிர்வத்தையேன்னு காவிய பிரகாசகாரர் சொல்லுவார். அதாவது அதை படிச்ச மாத்திரத்துல ஒரு ஒரு அலாதி சந்தோஷம் வரணும். அப்படியே அதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஆஹா என்னமா எழுதியிருக்கா அப்படின்னு நம்ம ரசிக்கிறோம் பார்த்தா. அந்த ரசிப்பானந்தம் அந்த இசு இங்கே இவர் சொல்லுவார், பிரம்மானந்த சோதரஹான்னு சொல்லுவார் விஸ்வநாதர் கவி. ஆத்மா ஆனந்தத்துக்கு வந்து இது ஒரு தம்பி மாதிரி, கூட பிறந்தது மாதிரி அப்படின்னு சொல்லுவார் ரச ஆஸ்வாத ஆனந்தகாங்கிறதுக்கு. அதனால என்னத்தினால ஏற்படுறது இந்த ரசம்ங்கிறது, நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இல்ல காவியத்தினால படிக்கிறது மாத்திரம் தானா அப்படின்னா, காவியத்தில இருந்து படிக்கிறதுக்கு தான் ரசம்ங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்றோம். காவியமோ இல்ல திருஷ்ய காவியமோ இல்ல நாடகமோ அந்த மாதிரி. சோ நம்ம வந்து ஸ்டேஜ் பண்றதோ இல்ல அபிநயம் யாராவது புடிச்சு காமிக்கிறா, நமக்கு நாட்டியம் டான்ஸ் ஆடுறா, அந்த ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நமக்கு வந்து பரதர் ரசம்ங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேயா? ஏன்னா நம்ம வந்து லைஃப்ல அனுபவிக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் ஒரு பாவங்களோட நிக்கிறது. அப்படின்னா என்ன, இப்ப நம்ம வந்து கருணாரசம் இருக்கு, நீங்க உத்தரராமச்சரித்தம் படிக்கிறேன், அதுல வந்து ராமன் புழிய புழிய அழறான், சீதை வந்து புழிய புழிய அழறான். அப்போ ராமாயணம் நடந்த காலத்துல ராமன் அனுபவிச்சது கருணாரசம் கிடையாது, ராமன் அனுபவிச்சது வெறும் சோகம், சீத அனுபவிச்சது வெறும் சோகம். அத வந்து பவபூதி உத்தரராமச்சரித்தம்னு ஒரு நாடகத்தை எழுதி அத நம்ப படிக்கிறச்சு, என்னமா பவபூதி எழுதியிருக்கார், இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகம்ங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் உத்பூதமாயி அது நம்ம வந்து அனுபவிக்கிறோம், ஆஸ்வாதனம் பண்றோம். வி ஆர் என்டர்டெயின்டு பை த ஹோல். என்டர்டெயின்மெண்ட் does not happen to the person who undergoes that emotion. It is only a person who reads or a person who writes or a person who sees enjoys it. Yes. Alya appada adukku vande rasathaangiradhu irukku andha edathu. Annalta adu aathmaoda sambandhapaduthirukka. So namba paakkarchu namba adula vande sadharanikaranamnu oru concept solluvar.
அதாவது ஒன்றிடுறோம், அதோட அப்படியே தன்மயத்துவம் ஆயிடுறது நமக்கு. அதை பாக்குறச்சேயோ கேக்குறச்சேயோ வி ஆட்டோமேட்டிக்லி கிரை. சில சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சினிமால பாக்குறச்சு, சிவாஜி கணேசனோட கர்ணன் பாக்குறச்சு, சில சமயம் அப்படியே அழுதுறோம். நம்ம நம்மள அறியாத நம்ம கண்ணுல இருந்து ஜலம் வரும், ஆனா வெள்ள வரைச்சு நம்ம துக்கப்பட்டு கையில கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்றது கிடையாது. என்ன பண்றோம், என்னமா இருந்தது அப்படின்னு ரசிக்கிறோம். ரசிக்கிற தன்மை அதுல இருக்கிறதுனால ரசகான்னு சொல்றோம் அந்த இடத்துல. சோ வாட் இஸ் இட் தட் கர்ணன் ஹெட் என்ஜாய்டு? அவன் என்ஜாய் பண்ணல, அவனுக்கு மனசுல ஒரு இமோஷன் இருந்தது. அந்த இமோஷன் வந்து ஸ்தாயி பாவம்னு சொல்றோம், விச் இஸ் பர்மனன்ட்லி தேர். நம்ம மனசுலயும் இருக்கு ஸ்தாயி பாவங்கள், ஏன்னா லைஃப்ல எத்தனையோ விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஒரு சிங்காரத்தை அனுபவிக்கிறோம், அதாவது ஒரு ரதி பேஷன் அனுபவிக்கிறோம் ஒரு யௌவன காலத்துல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரீவ்மெண்ட், யாரோ ஒருத்தர் போயிட்டா அப்படிங்கறச்சு நம்ம வந்து சோகத்தை அனுபவிக்கிறோம், சோகம் இருக்கு நமக்கு மனசுல. அதே சில விஷயங்களை பாக்குறச்சு ஒரு அருவறுப்புங்கிறது இருக்கு, ஜுகுப்சா இருக்கு. அதே செப்பரேஷன், குழந்தைல விட்டு குழந்தைல வந்து ஸ்கூலுக்கு போறா, இல்ல காலேஜுக்கு போயிடுறா, வெளியூர் போறா, ஹாஸ்டல் போறா, நமக்கு ஒரு பிரிவினை இருக்கு. ஆனா வி ஆல்சோ நோ தட் வி ஆர் கோயிங் டு பி திருப்பியும் நம்ம சேர போறோம். அது விப்ரலம்பம். ஒரு தேர் இஸ் செப்பரேஷன், லவ் இன் செப்பரேஷன் விப்ரலம்பம். ஹாஸ்யம், ஹாசஹாங்கிறச்சு என்ஜாய் பண்றது இல்ல, சிரிக்கிறோம் இன்னொருத்தர் கிண்டல் பண்றச்சேயோ இல்ல இதுவோ நம்ம சிரிப்புங்கிறது நம்ம. இது எல்லாமே நமக்குள்ள சம்ஸ்கார விசேஷமா இருந்துருக்கு. அந்த சம்ஸ்கார விசேஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு வந்து ஸ்தாயி பாவம்னு பேரு. ஸ்தாயினா இட் இஸ் அட் அ வெரி ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அது அப்படியே இருந்துருக்கு நம்ம மனசுல. எப்போ ஒரு ஒரு துக்ககரமான சீனை பாக்குறோமோ, which is being portrayed not in reality. உலகத்துல நம்ம வந்து நமக்குன்னு ஒரு துக்கம் ஏற்படுறச்சே நமக்கு இருக்கக்கூடிய சோகம் தான் உத்பூதமாறதே தவிர அங்க கருணாரசம் கிடையாது. When we see ராமனும் சீத்தையும் அங்க அழறத பாக்குறச்சேயோ, இல்ல ஒரு அம்மா குழந்தைய விட்டு தவிச்சுன்னு இருக்கிறச்சேயோ, அதெல்லாம் பாக்குறச்சே நமக்கு வந்து அந்த நமக்குள்ள ஸ்தாயியா இருக்கக்கூடிய சோகம் உத்பூதமாயி ரசம்ங்கிற ஒரு லெவலுக்கு பரிமளிக்கிறது, ஆஸ்வாதம் பண்றோம். அதனாலதான் அவளோட துக்கத்தை நம்ம we could அனுபவிக்க முடியுது. We empathize with them. அவளோட இதை நம்ம, because of that rasam we have got inside us. இப்போ சில குழந்தை வந்து இந்த லயன் கிங் பாக்குறச்சேயோ இல்ல ஒரு டைனோசார் அனிமேஷன் மூவிய பாக்குறச்சேயோ, சில குழந்தைகள் குழந்தைக்கு கூட எப்படி அந்த ஒரு சோகம்ங்கிறது வருது தெரியுது. ஆமா, அது பூர்வ ஜென்மம். சோ அதனாலதான் அந்த ஸ்தாயி பாவத்தை வந்து ஒரு சம்ஸ்கார ரூபம்னு சொல்றோம். ஏதோ அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா, ஏதோ ஒரு ஜென்மத்துல அனுபவிச்ச பாவங்கள் நம்மளோட கூட அந்த ஆத்மாவில வந்துட்டே இருக்கு. அதனால சில சீன்ஸ் நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பாக்குறச்சே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் உத்பூதமாகிறது. ரைட்டா? அது இப்போ என்னென்ன காரணத்தினால அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் உத்பூதமாகிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் வெறும்னு நிக்க கூடாது, அது ஏதோ ஒரு விதத்துல செயல்படுறது, ஒரு காரியமா அது பண்றது சில காரியங்களை. அந்த காரியங்கள் ஏற்படுறச்சு கூட there are some supportive factors, and all of these together when it is in front of our eyes நமக்கு மனசுல உத்பூதமா இருக்கு. அது என்ன? மூணு விஷயம் இப்ப சொன்னேன், காரணம்னு சொன்னேன், காரியம்னு ஒண்ணு சொன்னேன், ஹெல்பர்ஸ் சககாரின்னு ஒண்ணு சொன்னேன். இது மூணுமே உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தை வந்து ரோட்ல ஓடி வருது, அந்த குழந்தைங்கிறது காரணம். அது ரோடுல ஓடி வர்றச்சு ஒரு கார் அந்த பக்கத்துல இருந்து வர்றச்சு, அது ரெண்டும் அந்த அந்த ஓடுறது இதுவும் ஓடுறது அப்படிங்கிறது காரணமாயிடுறது, காரியமா ஆறுது. வெறும்னா குழந்தை வந்து ஃபுட்பாத்ல நிக்கிறச்சே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது வந்து ரோடுக்குள்ள போகறச்சே ஓடுறச்சே, அந்த ஓடுறதுங்கிறது அந்த குழந்தை காரணமா இருக்கக்கூடிய அந்த குழந்தை பண்ணக்கூடிய காரியம். அப்போ ரெண்டு பேர் இன்னொருத்தர் வந்து ஐயோ குழந்தை போகிறதுன்னு கத்துறான், தட் ஹெல்ப்ஸ் அஸ். அந்த பாவங்கள் நமக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ். உடனே நமக்குள்ள இருக்கக்கூடிய அப்போ ஏதோ டேஷ் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லைட்டு தான், குழந்தை விழுந்துடுறான். அப்போ நமக்கு மனசுல என்ன ஆயிடுறது? உத்பூதமாகிறது.
அந்த சோகம் கிரீஃப், இது வந்து உலகத்துல நடக்கிறச்சே காரணம் காரியம் சககாரி. இதே நம்ம வந்து இதுல பாக்குறோம், உத்தராம சரித்திரத்துல பாக்குறோம். ராமன் அப்படியே இருந்துட்டு இருக்கான், ராமன் சபையில இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கருணாரசம்ங்கிறது ஏற்படவே போறது இல்ல. அதே ராமன் தண்டகாரணத்துல கொண்டு போய் ரெண்டாவது ஆக்ட்ல போட்டோம். அவனை போட்ட உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான், கண்ல ஜலம் வருது, மூர்ச்ச விழறான், இதெல்லாம் காரியம். சோ ராமன்ங்கிறது ஃபர்ஸ்ட் விபாவம், காரணம். சோ அந்த ராமன்ங்கிறது என்ன, ஹி இஸ் தி சப்போர்ட் ஃபார் மீ டு கெட் அ கருணாரசம் லேட்டர். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆமா லேட்டர். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ராமன்ங்கிறவன் ஒரு நாயகன், சீதைங்கிறவ நாயிகா. இவா ரெண்டு பேரும் தான் ஆலம்பன விபாவம்னு சொல்றோம். ஏன்னா இவாட பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க சோகம்ங்கிறது உத்பூதமா போறது, ரைட்டா? ஏன்னா அந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு உத்தீபன விபாவம் கொண்டு போய் தண்டகாரணத்துல உட்காந்து வச்சுடுறோம் அவரை. அந்த அரண்யத்தை பார்த்த உடனே அந்த மயில பார்த்து அந்த யானைய பார்த்து அவருக்கு வந்து இதெல்லாம் அவரு இட் கிண்டில்ஸ் ஹிஸ் இமோஷன்ஸ். அதனால அதுக்கு உத்தீபன விபாவம்னு பேரு. ஆகையினால விபாவங்கிறது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு வந்து ஜஸ்ட் அ கேரக்டர், ரெண்டாவது வந்து உத்தீபனம், தி சரௌண்டிங்ஸ் விச் கிண்டில் தட் எஃபெக்ட் ஆஃப் எனி ரசம். பீபத்சமா கூட இருக்கட்டுமே இல்லையா, என்ன ஒரு இதுல இருக்கிறச்சே நமக்கு அருவறுப்பு வரப்போறது இல்ல. மியூசியம்ல இருந்ததுன்னா அருவறுப்பு வராது. ஒரு டெட் இதுவோ ஒரு சார்கோபாகஸ பார்த்தோம்னா நமக்கு வந்து அருவறுப்பு வராது. பிரமிட்ஸ்ல போய் நம்ம வந்து ஒரு மம்மியை பாக்குறோம், அவ்வளவு தூரம் வராதா இருக்கும். ஆனா அதே பேட்டில் ஃபீல்டுல ஒரு ஒரு ரணகலத்துல அந்த ஒரு ரத்தத்தோடையும் இதுவோடையும் ஒரு பாடியை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அது வந்து ஜுகுப்சா, பயங்கரமா அது தட் பேட்டில் ஃபீல்டு பிகம்ஸ் உத்தீபன விபாவம். அதனால விபாவங்கிறது ரெண்டு வகை, ஆலம்பனம் உத்தீபனம். நெக்ஸ்ட் இதே ராமன் தண்டகாரண்யத்துல போய் உட்கார்ந்த உடனே ஊமையா உட்கார்ந்துட்டு இருக்கா, எதுவுமே பேசல வச்சுக்கோங்க, எதுவுமே ஆகல, கண்ணுல ஜலம் வரல, மூர்ச்ச அடையில, ஒண்ணுமே பண்ணலன்னா நமக்கு அந்த பாவம் ஏற்பட போறது. அவர் புழிய புழிய அழறர், கண்ல இருந்து ஜலம் வருது, ஐயோ இங்கதானே சீத்தையோட விளையாடினா, இங்கதானே அவளோ பேசினா, இங்கதானே மயில பார்த்து கைத்தட்டினா, அப்படிங்கிற அந்த பேச்சுகள், அவர் மூர்ச்சடைய பேச்சுகள், இது எல்லாமே நமக்கு வந்து காரியம், அந்த ஆலம்பன விபாவம் பண்ணக்கூடிய காரியங்கள் சேர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னா வெறும்னு அவர் பேசினா பத்தாது, அதனுடைய ஹைட்டனிங் எப்போனா அப்படியே சீத்தை வந்து தொடரா அவர் மிஸ் பண்றார், என்ன பேசுறார், என்ன மூர்ச்ச அடையறது, அந்த மயங்கி மயங்கி அவர் வந்து திருப்பி திருப்பி மயங்கி விழறச்சு, அந்த மயங்கி விழறது எல்லாம் நமக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் ஃபார் அஸ் டு பில்ட். அப்போ அந்த கடைசியில வர்றச்சே நமக்குள்ள அந்த அந்த சோகம்ங்கிறத நன்னா உத்பூதம் பண்ணி அது பிணக்கில் வந்துடும், அதுக்குதான் ரசம்னு பேரு. புரியுறதா? சோ உலகத்துல இருக்கிறதுக்கும் நாட்டிய நாட்டகத்துல பாக்குறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, உலகத்துல இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் ஆஸ் அன் இமோஷன், ஆஸ் அ ஸ்தாயி பாவம், அது அப்படியே அந்த அந்த சோகத்தையே அனுபவிச்சுட்டு இருப்போம் நம்ம, அவ்வளவுதான். அண்ட் நமக்குன்னு வர்றச்சே அது வெறும் சோகம்தான், அது ரசமா மாறுறது இல்ல, வராது, அதை அனுபவிக்கிறது இல்லையே. சோகத்தை வீடுனவர் இப்ப நமக்கு வந்து அத சோகத்தை அனுபவிக்கிறது இல்லை, உத்தரராமச்சரித்திரத்து 100 தடவை படிக்கலாம், 100 தடவை அனுபவமா இருக்கும், ஆனாலும் கடைசியில என்ன சொல்லிட்டு வரோம், பிரமாதமா இருக்குங்கிறோம். அதுதாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, என்னமா எழுதியிருக்காரு, அப்படி ரசிக்கிறோம், அந்த ரசிக்கத்தான ஆகரிச்சேதான் அது ரசம்னு சொல்றோம். இப்போ இந்த மூணாவது பரிச்சேதத்துல அவர் பிரிக்கிறச்சு விபாவ அனுபவ. This will happen only in காவியம். Yes. So காவியம்ங்கிறது வந்து மட்டத்துலதான் இது, இந்த 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 ரசம் வந்து காவியத்துலதான் ரசமா இருக்கும், உலகத்துல இருக்காது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு உங்களுக்கு திருஷ்ய காவியம், பத்தியம், கத்தியம், சம்பு, எல்லாம் நாடகம். And main பரதன் எழுதினது நாட்டியத்துக்கு, டான்ஸ். சோ இப்ப டான்ஸ்ல அவ என்ன பாடுறானே பாதி சமயம் நமக்கு புரியாது, ஒரே லைன் பாடிட்டு இருப்பார்.
அதாவது இந்த என்னத்தவம் செய்தனே யசோதான்னு ஒரு லைனுக்கு வந்து அவர் தனஞ்சயன் இவர் ஆளுவர் தனஞ்சயன், அதாவது அவர் பெரிய மாஸ்டர்னா ஹி வில் பிரிங் தி என்டையர் கிருஷ்ண சரிதம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் மைண்ட் கொண்டு வந்துருவார். ஆனா அந்த வார்த்தைக்கும் அவர் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒண்ணுமே இருக்காது, நமக்கு அந்த வாத்சல்ய பாவம் அப்படி பொங்கும் அதை பாக்குறச்சு. இவரை பொறுத்தவரையில் விஸ்வநாதரை பொறுத்தவரையில் வாத்சல்யம்ங்கறத இன்னொரு ஒரு ரசமா எடுத்துக்கிறார். இன்னொரு ரசம், எஸ் எஸ் ஹி டஸ் நாட் ஸ்டாப் வித் தி 9 ரசஸ் தட் பாரத் சேஸ். அது ஒரு தனி ரசம் தான். ஆமா, அந்த என்ன தவம் செய்த நீ டான்ஸ் பார்த்தோம்னா என்ன தவம் செய்த நீங்கிற நாலு வார்த்தைக்கு இவ்வளவு பெருசா அப்படின்னு நமக்கு தோணும். ஆமா, எல்லா இன்சிடென்ட்டையும் அந்த யசோதா என்ன என்ன நமக்கே தோணும், ஐயோ என்னதான் நீ பண்ணினியோன்னு நமக்கு. அண்ட் தென் வி வில் என்ஜாய் இட் சோ மச். அந்த வாட்சி நமக்கு குழந்தை இருக்கு குழந்தை இல்ல, நம்ம குழந்தைட்டு பிஹேவ் பண்றோம் அதெல்லாம் இல்ல, நம்ம அந்த அபிநயத்தை பாக்குறோம் ரசிக்கிறோம். அப்படி கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்திடுவார் அந்த என்டையர் சீன், அதுதான் முக்கியம். சோ காவியம், நாடகம், பத்தியம், கத்தியம், சம்பு அண்ட் நாட்டியம், உங்களுக்கு டான்ஸ் அதுல வந்து இன்க்ளூடட், ரொம்ப அந்த ரசங்கள். அதனால உங்களுக்கு வந்து பார்க்கப்படுறச்சே, வென் வி ஆர் அ சஹிருதயா, நம்ம ரசிக்காளா இருக்கிறச்சே, நம்மளால ரசிக்க கூடிய விஷயமா இருந்ததுன்னா அப்போதான் ரசம்ங்கிறது ஏற்படும். அதுல அதனால நாட்டிய ரசாஸ்மிருதாகாம்பர் ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண வீர விபத்ச பயானகாக அத்புதௌச்ச நாட்டிய ரசாஸ்மிருதாகனு பரதர் சொல்வார். நாட் லோகே, கிளியரா இருக்கும். அதனால நாட்டியத்துல இவைகளை ரசம் என்று நான் பெயர் சூடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேயா, இப்ப டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காரு மூணாவது மூணாவது பரிச்சேதத்தைனா விபாவ அனுபவ வெபிச்சாரி சம்யோகாத்து ரசநிஷ்பத்திகின்னு சொல்லி அதுல வந்து ரசத்தை எப்படி நம்ம ஆஸ்வாதம் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். அந்த விபாவ அப்படிங்கறச்சே ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம், ஆலம்பன விபாவம் யாரு, நாயகன் நாயிகா, அதனால நாயக பேதங்கள் நாயிகா பேதங்கள் அப்படின்னு போறாரு. ஓ, அதனாலதான் நாயக நாயிகா பேதம் எல்லாம் வருது இதுல வருது, புரியுதா? சோ அதனால அங்கிருந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா வாக்கியம் ரசாத்மகம் காவியத்துல வாக்கியம்ங்கிற ஆஸ்பெக்ட் முடிச்சாச்சு, ரசங்கிற போர்ஷனை எடுத்துட்டு டீல் பண்றச்சு இதெல்லாம் வருது. அதனால்தான் நாட்டியம் காவியில அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இது வேணும், அந்த ரசம் வேணும் நமக்குள்ள, அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். இல்லனா கற்பூர கழுதைக்கு தெரியுமா சொல்லுவாள், ஏதோ என்னதாது ஒரே சென்டர்ல பாடினே இருக்கா இவ பாட்டு ஆடினே இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கதான் வந்து சஹிருதயன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சில பேருக்கு எல்லாம் வந்து இது ஒண்ணுமே எனக்கு ஒன்னும் பயமே இல்லையே, நீ ஏன் பயப்படுறன்னு கேப்போம். இந்த ராட்டினத்துக்கு போகிறச்சு எல்லாம் அந்த ஜாயிண்ட் வீல் இருக்கும், சில பேருக்கு வந்து பயம் ஏற்படும், சில பேருக்கு பயமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்குள்ள சம்ஸ்கார ரூபமாக எந்தெந்த இமோஷன் இருக்கோ அதுக்கேற்ப அவ அனுபவிக்க போற, ரைட்டா? அதனால சஹிருதயன்னுங்கிறது சமான ஹிருதயா எஸ்ய சகா சஹிருதயா, யாருக்கு அந்த வேவ் லெங்க் அந்த ஃப்ரீக்வன்சி ஒன்னா இருக்கோ சமானமா இருக்கோ அவனாலதான் இதை ரசிக்க முடியும். இப்போ உங்களோட பாவத்தை அவனால் அந்தந்த பாவத்தோடு அவனால் அனுபவிக்க முடியும். இப்போ ஒருத்தனுக்கு சில பேருக்கு ஒரு ஒரு குரூர புத்தியா இருக்கிறவனுக்கு அந்த குரூர இது எனக்கு இந்த சிங்காரமே பிடிக்கலமா, எனக்கு இந்த வீரம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்பா. சோ தே லைக் தோஸ் நாடகம்ஸ் மோர், வேணி சம்ஹாரத்தை ரொம்ப ரசிச்சு அவ படிப்பாளா இருக்கும். சோ ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன ஒரு பாவம் உத்வேகத்தோட இருக்கோ அதை பொறுத்து அது சம்ஸ்கார ஜனிதம். சரியா, இப்போ உங்களோட மெட்டீரியல்ல வந்து ரசஸ்வரூபம் வியக்தா இதி பதஸ்ய வியாக்கியாச்ச அப்படின்னு இருக்கு, அந்த செக்ஷன்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கும். விஸ்வநாத ஆச்சாரியேன சாகித்ய தர்ப்பணேஷே பிரதம பரிச்சேதி காவியசிய லட்சணம் தத்தம் வாக்கியம் ரசாத்மகம் காவியம் வாக்கியமேவ காவியம் பவித்தும் அர்ஹதி அஸ்ய காவிய லட்சணஸ்ய பேதத்வயம் கர்த்தும் சக்யதே லட்சணையா
லட்சணம் வந்து நமக்கு காவியத்துல இருக்கு. இந்த அலங்கார சாஸ்திரங்கள், சாகித்ய சாஸ்திரம், சாகித்ய தர்ப்பணம் மாதிரி புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடியது லட்சணம், டெஃபினேஷன்ஸ். எப்படி ஒரு காவியம் இருக்கணும், எது ரசம், எப்படி இருந்தா ரசம், இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து லக்ஷண கிரந்தம்னு பேரு. அதே லட்சியம் சம்ங்கிறது என்னன்னா உதாரணங்கள். சோ ஒரு காவியம் பிகம்ஸ் த லட்சியம். அத்ர லட்சியாம்சோ வர்த்ததே காவியம் இதி பதம். லட்சணாம்சோ வர்த்ததே வாக்கியம் ரசாத்மகம் இதி பதம். புனச்ச லட்சணாம்சஸ்ய பேதத்வயம் கர்த்தும் சக்யதே விசேஷாம்ச. விசேஷணாம்ச விசேஷ்ய அம்சஹ விசேஷண அம்சஹ. சோ விசேஷ்யம்ங்கிறது என்ன, வாக்கியம். எதை வர்ணிக்கிறோமோ வாக்கியம் தான் காவியம் அப்படிங்கிறது. அப்போ வாக்கியம் மாத்திரம் காவியமோ இல்ல, வாக்கியம்ங்கிறதுக்கு ஒரு விசேஷணத்தை போடுறோம், அட்ஜெக்டிவைல் ஃபீச்சரை போடுறோம். அது என்ன, ரசாத்மகம் அப்படிங்கிறோம். அத்ர விசேஷ்யாம்சோ வர்த்ததே வாக்கியம் இதி பதம். விசேஷண விசேஷ விசேஷணாம்சஹ ச வர்த்ததே ரசஹ இதி பதம். காவிய லக்ஷணஸ்ய விசேஷ்யாம்சஸ்ய வாக்கியஸ்ய வியாக்யா து த்விதீய பரிச்சேதே கிருதா. இதானீம் ஜிக்ஞாசா பவதி யத் கோ அயம் ரசஹ இதி. அர்த்தாத் ரசஸ்ய அபிப்ராயஹ கஹ, ரச கதனே கஸ்ய போதோ ஜாயதே இதி. ஏதேவ சமாதாதும் விஸ்வநாதக ரசஸ்ய அபிவ்யக்தே பிரகாரம் ஸ்வீக்ரியே க்ரந்தே சாஹித்ய தர்ப்பணே த்விதீய பரிச்சேதே ஆதோ ஏவ நிகததி. விபாவேனானுபாவேன வ்யக்த சஞ்சாரினா ததா ரசதாமேதி ரஸ்யாதிஹி ஸ்தாயி பாவஹ சச்சேதசாம். ரத்யாதிஹி ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் தான் ரசதாம் ஏதி ரசமாக மாறுகிறது. அப்படின்னா என்ன, மனுஷியானாம் ஹிருதி சம்ஸ்கார ரூபே கஷ்டித் பாவஹா வர்த்ததே. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க. இதுதான் காரிகா. இந்த காரிகாக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, மனசுல மனுஷியர்களுக்கு மனசுல சம்ஸ்கார ரூபமாக ஏதோ ஒரு பாவம்ங்கிறது இருக்கு. அந்த பாவத்தை தான் சயேவ பாவகா ஸ்தாயி பாவ ரூபே அபிதீயதே, அததான் ஸ்தாயி பாவகான்னு சொல்றோம். ஏஷயேவ பாவகா, இந்த ஸ்தாயி பாவம் தான் யதா விபாவ அனுபாவ வியபிசாரி பாவேன அபிவியக்தா. அபிவியக்தான்னா அதுக்கு ஒரு உத்போதம் ஏற்படுறது. It becomes manifest because of vibhava, anubhava and vyabhichari bhava. And the manifestation yerpadrache, tada rasarupe abhidhiyate, adha rasammanu adha solrom. Sthayi bhavasya paribhasha bhavan agre patishyati, kintu samanya jnanartham atra pashyatu. So, modalla samanya jnanam inda edathula solrar. பின்னாடி வந்து ஃபுல்லா டிஃபைன் பண்ண போறேன். டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா விபாவாதயா வக்ஷியந்தே சாத்விகாக ச அனுபாவ ரூபத்வாது ந பிருதகுப்தாஹான்னு ஒரு லைன் இருக்கு டெக்ஸ்ட்ல. அதுல என்னன்னா சாத்விக பாவம்னு எட்டு பாவங்கள் சில ஆலங்காரிகள்லாம் தனியா ஒத்துக்கிறான். பரதரும் சொல்லியிருக்காரு அதுல. அந்த எட்டும் என்னன்னா இன்வாலண்டரியா வரக்கூடிய சில பாவங்கள் அப்படின்னு சொல்றத சாத்விக பாவம்னு சொல்றான். அத வந்து இவர் அனுபவத்தோட சேர்த்து விடுறார். இட் இஸ் ஜஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். சோ அதனால அது அப்புறம் பாத்துக்கலாம். சோ வியக்தோதத்யாதி இது வந்து பின்னாடி வரப்போறது. சகிருதய புருஷானாம் ஹிருதி ஸ்திதகா வாசனா ரூபகா. சகிருதய புருஷானாம், சகிருதயர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வாசனா, வாசனாங்கிறது சம்ஸ்கார ரூபம் தான் ஸ்தாயி பாவம் அப்படின்னு சொல்றாரு. ரதி பிரபிருதி ரூபகா கஷ்டன ஸ்தாயி பாவனா ஸ்தாயி பாவ நாமகா பாவகா பவதி அவகா பவதி யஸ்ய பரிபாஷா ஏவம் தாத்தும் சக்யதே. அவிருத்தா விருத்தா யா அவிருத்தா விருத்தா வா எம் திரோதா து மக்ஷமா ஆஸ்வாதாங்குர கந்தோ அசௌ பாவக ஸ்தாயி இதி சம்மதஹ.
இந்த ஸ்தாயி பாவத்துக்கு வந்து இன்னொரு டெபினேஷன் கொடுக்கிறார், அவிருத்தா விருத்தாவா. எய்தர் கான்ட்ரடிக்டரியா இருக்கலாம் ஒரு ஸ்தாயி பாவம், அல்லது உங்களுக்கு வந்து நான் கான்ட்ரடிக்டரியா இருக்கலாம், விருத்தமாக இருக்கலாம் அல்லது அவிரோதம். எதுக்காக இந்த விருத்தம் அவிரோதம்? இந்த ஸ்தலத்துல இதை போடவே கூடாது உங்க மெட்டீரியல்ல, ஏன் இதை போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சும்மா ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன், இப்போ ஸ்ருங்காரத்துக்கு வந்து ஸ்தாயி பாவம் ரத்திங்கிறோம், அந்த இடத்துல வந்து இதே ரதி வந்து கருணத்துக்கும் உங்களுக்கு வந்து ஸ்தாயி பாவமா ஆனா வராது. கருணம் நம்ம இப்ப வந்து ஒரு இதுல பூரிஸ்ரவஸ் வந்து செத்து போயிடுறான், அவனுடைய கை வந்து யுத்த களத்துல இருக்கு. பூரிஸ்ரவசனுடைய மனைவி அங்க வந்து அந்த கைய பார்த்துட்டு சொல்றா, இந்த கையை தானே என்ன ஆலிங்கனம் பண்ணித்து அப்படின்னு பார்த்து அழறா. அந்த இடத்துல ரத்தியும் இருக்கு, ஆனா ஸ்ருங்கார ரசம் கிடையாது, கருவரசம் தான். அந்த இடத்துல ரத்தி என்ன ஆயிடுறதுன்னா வியபிசாரி பாவமா இருக்கே தவிர ஸ்தாயி பாவமா இல்ல. அது ஆனா சோகங்கிற ஸ்தாயி பாவத்துக்கு விருத்தமான ஒரு அதுதான். விருத்தாவா அவிருத்தாவா எம் திரோதாத்தும் அக்ஷமாக, எதை நம்மளால மறக்கவே முடியாதோ. சில சமயம் நம்மள அறியாத கண்ணில இருந்து ஜலம் வருதுன்னு சொல்றோமே, அதுதான் விரோதாத்தும் அக்ஷமாக, மறைக்கவே முடியாது. சில குழந்தை எல்லாம் பாத்துட்டே இருக்கிறச்சு இப்படி கண்ணை தொடச்சுட்டே இருப்பா, என்னடா அழறியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் அழல அப்படின்னு கண்ணு காமிச்சு கொடுத்துரும் இல்லையா. வாய் வண்ணா வந்து இல்ல இல்லங்கும், ஆனா அத வந்து திரோதாத்தும் அக்ஷமாக. ஆஸ்வாத அங்குர கந்தக அசௌ, ஆஸ்வாதம்ங்கிற ஒரு ஒரு ஸ்ப்ரவுட்டுக்கு இதுதான் கந்தம், இதுதான் மூலம். எது? ஸ்தாயி பாவம். நம்ம ரசத்தை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கறத ஒரு அங்குரம் ஒரு ஸ்ப்ரவுட்டா எடுத்துட்டோம்னா அதுக்கு ரூட் எதுன்னா ஸ்தாயி பாவம் தான். சோ ஆஸ்வாத அங்குர கந்த, இது ரொம்ப அழகான ஒரு டெபினிஷன் ஸ்தாயி பாவத்துக்கு. எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ இத எழுதிடணும். ஆஸ்வாத அங்குரஸ்ய ரச ஆஸ்வாத அங்குரஸ்ய அயமேவ கந்தஹா, இதுதான் மூலம். எது? ஸ்தாயி பாவம். காவியாதீனாம் ஸ்ரவணானந்தரம் அதவா நாடகாதீனாம் தர்ஷனானந்தரம் ஆலம்பன ஆலம்பனோத்திபனைஹி அபி ச சஞ்சாரி பாவைஹி அபி அபிவ்யக்தோ பூத்வா ஸஹ்ருதய புருஷாணாம் ஹ்ருதி ஹ்ருதி ஸ்திதி வாசனா ஸ்வரூ வாசனா ரூபஸ்ய ஸ்தாயி பாவஸ்ய பரிணதி ரசரூபே பவதி. இப்ப நான் சொன்னது அப்படியேதான் எழுதியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. சார், காவியங்களை கேட்டுட்டும் அல்லது நாடகங்களை பார்த்துட்டும் ஆலம்பன உத்தீபன விபாவம் இவைகள் ரெண்டுமே பிளஸ் சஞ்சாரி பாவம். சஞ்சாரி பாவம்னா மூர்ச்சி அடையிறது, அப்படியே விடவிடன்னு ஒரு ஒரு சீனை பாக்குறச்சு பயந்து போயிடுறான். நிருசிம்ம ஸ்வரூபத்தை பார்த்த உடனே அப்படியே வெலவெலத்து போய் நடுங்கறதோ இல்லையோ, அதுவும் ஒரு சஞ்சாரி பாவம். இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றது. இதனால அபிவ்யக்தா பூத்வா உத்பூதமாயி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய வாசனா ரூபமான ஸ்தாயி பாவம் ரசமாக பரிமளிக்கிறது, ரசரூபமாக வெளியில வரும், மாறிடுறது, மாறிடுறது, ரசரூபமா மாறிடுறது. விபாவா விபாவாதையோ பக்ஷந்தே கிரந்தகாரக நிகததி யத் விபாவாதீனாம் சர்ச்சா அக்ரே பவிஷ்யதி அர்த்தாத் விபாவாதீனாம் விவேச்சனம் சமுச்சித ஸ்தானே கிரந்தகாரக கரிஷ்யதி இதி அஸ்யாம் காரிகாயாம் வ்யக்த இத்யஸ்ய கோ அர்த்தக இதி ஸ்பஷ்டயிதும் கிரந்தகாரக கதயதி யத் வ்யக்தோ தத்யாதி அந்நியாயேன ரூபாந்தர பரிணிதோ வ்யக்திக்ருத ஏவ ரசஹா. வ்யக்தஹான்னு ஒரு பதம் இருக்கு அந்த இடத்துல, அதாவது விபாவ அனுபாவேன வ்யக்தஹா சஞ்சாரினா ததான்னு முந்தின பேஜ்ல இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வியக்தஹான என்ன? அபிவ்யக்தி ஆறுதுன்னு சொல்றோம், மேனிபெஸ்ட் ஆறுதுன்னு. அபிவ்யக்தினா அபிவ்யக்தி, மேனிபெஸ்ட் உத்பூதம், ஹவு எப்படி அது பரிணாமம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு விஸ்வநாதர் சொல்றார். இந்த வெக்தோங்கிறதுக்கு மட்டும் தனியா அர்த்தம் சொல்ற, தனியா அர்த்தம் சொல்றாரு. தத்யாதி நியாயேன, ததி தயிர் எப்படி மாறுறதோ அந்த மாதிரி மாறுறதுங்கிறார். எப்படி பால் வந்து வேறு ஒரு உருவம் கொண்டு அது தயிர்னு ஆயிடுறதோ அந்த மாதிரி இங்க ஆயிடுறது. ரூபாந்தர பரிணதா ஏவ ரசஹா, அர்த்தாது துக்தேன ததி நிர்மாணம் ஜாயதே
தத்வத் ஏவ பரிணதிஹி வ்யக்த பதஸ்ய ஆசயஹ அஸ்தி ரதி பிரபுத்தி ஸ்தாயி பாவாஹ யதா ஞான விஷய ரூபாஹ பவந்தி ததைவ ரச ரூபே அபிதீயந்தே ஏவம் நாஸ்தி யத் தீப பிரகாசேன கட பிரகாசிதோ பவதி ததைவ ரசஹ பூர்வ காலத்தஹ பவதி இதி. அத்ர யதா அர்த்தம்னா இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப என்ன சொல்றேன்னா, ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் ரசமாக பரிணமிக்கிறது. நமக்கு அப்ப முன்னாடி இருக்கக்கூடியது ரதி முதலிய விஷயங்கள் தான், ரசம் நமக்கு முன்னாடி கிடையாது. அதாவது ஒரு இருக்கக்கூடிய பதார்த்தம் இப்ப இருட்டுல இருக்கு, நான் விளக்கு எடுத்துட்டு போய் அந்த இருட்டுல இருக்கக்கூடிய பதார்த்தத்தை காமிச்சு கொடுத்துடுறேன், ஏற்கனவே இருக்கிற பதார்த்தத்தை. அந்த மாதிரி இங்க ரசம் ஒட்டி வராது. இந்த ஸ்தாயி பாவமானது எனக்கு ரசத்தை காமிச்சு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ரசத்தை அப்படின்னு கிடையாது. இந்த மாறுதல் அடையிறதுங்கிறது தான் முக்கியம். அந்த ரத்தியே உங்களுக்கு, அந்த ரத்திங்கிறதே சிங்கார ரசமாக மாறிடுறது. அதனால ததி நியாயேனு போடுற. ஓ ததி நியாயேன, ஓகே. அத்ர யதா பூர்வ காலத்தஹ பவதி இதி, அத்ர யதா வ்யக்தபதஸ்ய ஆஷயஹ அஸ்தி பிரகாசிதஹ பிரகாசிதஹ ததைவ பவதி யத் பூர்வ காலத்தஹ பவேத் யதா கடக பூர்வ காலத்தஹ பவதி யதா தீபஸ்ய ஆனயனம் பவதி கடச்ச ஞானம் ஜாயதே கிந்து ரச சந்தர்ப்பே ஏவம் ந பவதி ரசக விபவாதீனாம் ப்ராக் ந பவதி அத்ர ஆட்சேபோ பவித்தும் அர்ஹதி யத் பிரகாசனம் து பூர்வ காலத்தஹ யத் வஸ்தூனாம் பவதி அதாவது சத்வஸ்தூனாமேவ பூர்வ காலத்தா சத்வஸ்தூனாம், முன்காலத்திலிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு தான் நம்ம வந்து பிரகாசனம் பண்ண முடியும். விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரசங்கிறது அசத்வஸ்துவை எப்படி நம்ம பிரகாசம் படுத்தி காமிக்கிறது, இல்லாத விஷயத்தை எப்படி நம்ம வந்து காண்பித்து கொடுக்கறது, இங்க அப்படி கிடையாது. முன்னாடி ரசம் இருந்ததோ இல்லையே, ஆனா நான் லைட் கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்க இந்த டேபிள் இருந்ததோ இல்லையோ, இருட்டிலையும் டேபிள் இருந்தது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. இது எதுக்கு சொல்றார், வியக்திகிருத்தா அப்படின்னா மேனிஃபெஸ்டட்ங்கிற அர்த்தத்துல சொல்றச்சு, வியக்திகிருத்தான என்ன படிச்சுன்னு ஆக்கிடுறது அப்படின்னா, ஒரு ஒரு லைட்டை கொண்டு வந்து ஷைன் பண்ற மாதிரியான ஒரு டவுட் வரும் இல்லையோ, அதுக்காக இந்த லைன் சொல்றார் விஸ்வநாதர். இது கிடையாது, அப்படி கிடையாது. அத்ர சமாதானம் கர்த்தும் சக்கியதே எது, அத்ர சமாதானம் கர்த்தும் சக்கியதே எத் எத்ர தீப தர்ஷனேன கடஜானவத் பரிணதி நாஸ்தி அபி து துக்தஸ்ய யதா ததி ரூபே பரிணதி. ஒரு கமா போட்டுருங்க, அப்பதான் அதோட கட ஜானவது பரிணதி நாஸ்தி அபி து துக்தஸ்ய யதா ததி ரூபே பரிணதி பவதி ததைவ ஸ்தாயி பாவானாம் ரச ரூபே பரிணதி பவதி பரிணதி பவதி இதி. கிரந்தகாரக சமாதானார்த்தம் ஏவ லோச்சனகாரணாம் மதம் பிரஸ்தோதி. அந்த லோச்சனகாரகங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது வந்து துன்யாலோகக்காரர், துன்யாலோகம் எழுதியிருக்கார் இல்லையோ ஆனந்தவர்தனன், அவர் அதுக்கு வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கிறவர் அபினவகுப்தர். லோச்சனம்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார் அபினவகுப்தர். டீகா, டீகா, ஆமா, அவரு இது பாஷ்யம் எழுதியிருக்கார் வியாக்கியானம். ரசாஹ பிரதீயந்தே ததுக்தம் லோச்சனகாரைஹி ரசா பிரதீயந்தே இதி து ஓதனம் பச்சதி இதிவது வ்யவஹாரஹ, சாப்பாடு சமைக்கிற மாதிரின்னு விவகாரம் அப்படிங்கிற பச்சதி இதிவத் வ்யவஹாரா இதி. லோச்சனகார அனுசாரம் யதா ஓதனம் பச்சதி இதி வ்யவஹாரஹ பவதி ததைவ ரசாஹ பிரதீயந்தே இதி வ்யவஹாரோ ஜாயதே. யதா உச்சதே ஓதனம் பச்சதி ததா து ஓதனஸ்ய ப்ரசக்தி ஏவ ந பவதி யதோ ஹி ஓதன ஓதனஸ்ய ப்ரசக்தி பாகானந்தரம் பவதி. வெறும் அரிசியை போட்டுட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டோம்னா இது
சாதமா நமக்கு மாறுறதோ அன்னமா மாறுறதோ அந்த மாதிரிதான் அப்படிங்கறது. அதனால வந்து அந்த ரசபாவம் இட் கேனாட் கம் ஜஸ்ட் லைக் தட். It is not before. It has to go inside us and then come out. It is not it does not exist before. Only sthayi bhavam exists before. Rasam never exists before. Yes. அது புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ரூட் இருக்கு, ரூட் இஸ் தேர் பட் செடி வரல. தட் அந்த மாறுதல் தான் ரசமா ஆகும். மாறுதல் சாயி பாவம் ரூட்ல இருந்து. சோ மாறுதல்ங்கிறதுக்கு தான் இங்க பரிணதிங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. சோ அது முக்கியம். தத்வத் ஏவ விபாவாதிபிஹி ஸ்தாயி பாவஸ்ய ரசரூபே பரிணதிஹி. அதுபோல பரிணாமம் அடையறது. ததைவ வியவஹாரே ரசப்ரதீதிஹி ஜாயதே இது. அந்த மாதிரி ஒண்ணுத்த மனசுல வச்சுண்டுதான் ரசப்ரதீதிஹி ஜாயதே, ரசத்தினுடைய ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்றோம். அத்ர பிரஷ்னஸ்ய பிரசக்திஹி ஏவம் பவதி யதி ரத்யாதிபதேன ஸ்தாயி பாவானாம் நிதர்சனம் பவதி ஏவம் தத் கதம் புனஹ ஸ்தாயி பத பிரயோகஹ தத்ர காரிகாயாம் கிரந்தகாரேன விஹிதஹ. அத்ர ஒரு பதம் யூஸ் பண்றேன், எப்படி அத வந்து ஸ்தாயி, இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை எப்படி சொல்ல முடியும்? இப்ப ரசம் இஸ் ஒன்லி எ ட்ரான்ஸ்பர்மேஷன் சொல்றேன். ரசம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் த விபாவ அனுபவம். ஆனா ஸ்தாயிங்கிற பதத்தை எப்படி உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா அது இருந்தா தான் உனக்கு அந்த ரசம் கம்ஸ் அவுட் சொல்றேன். அது இருக்கு ஆனா அந்த ரசம் மட்டும் எப்படி வரல? ரசம் முன்னாடி இல்ல, ஆனா ஸ்தாயிங்கிற பதத்தை யூஸ் பண்றேன் which already is permanently existing அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப why are you using the word ஸ்தாயி? அஸ்ய சமாதானம் குருவன் கதையிதும் சக்யதே யத் ஏகேவ ஸ்தாயி பாவஹ ஏகஸ்ய ரசஸ்ய பரிபேக்ஷே ஸ்தாயி பாவஹ பவதி தத்ரைவ அபரஸ்ய ரசஸ்ய கிருதே ஸ்தாயி ந பவதி இதி ஏவ ஸ்பஷ்டீகர்த்தும் கிரந்தகாரஹ காரிகாயாம் ஸ்தாயி இதி பதப்ரயோக கிருத்தவான் அஸ்தி ஏத ஏததேவ யாக்ஷாத்தும் கிரந்தகாரஹ கதிதம் ரசாவச்சஹ வத் எல்லா விதமான இமோஷன்ஸும் ஒன் இடத்துல இருந்துட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ரசத்துக்கு, ஸ்ருங்காரம்ங்கிற எனக்கு ஒரு ரசம் ஏற்படுறதுக்கு ரதி ஒண்டிதான் வந்து ஸ்தாயி பாவமா இருக்கு, அதுதான் உத்ரேகம் ஆகிறது. ஆனா ஹாச குரோதாதயா என்ன ஆயிடுறது? ஸ்ருங்காரம் முதலிய வீரம் முதலிய ரசங்களுக்கெல்லாம் இது வியபிச்சாரி பாவமா ஆயிடுறது. ஏதோ ஒரு டீசிங் பேச்சுக்கிறா, டீசிங்கா பேசறச்சு அது சிரிக்கிறா, இல்லைன்னா ஒரு ஊடல் கூடல் ஏற்படுறச்சு அந்த ஊடல்னால ஒரு கூடல் ஏற்படுறது. அப்போ ஒரு சண்டை போட்டுக்கிறான், ஆனா தட் பிகம்ஸ் எ லவ் குவாரல். தட் அந்த இடத்துல பெரிய குரோதம்ங்கிற ஸ்தாயி பாவம் ஏற்பட்டு உங்களுக்கு ரௌத்ர ரசம்ங்கிறது வரப்போறது இல்லை. அதனால இந்த ஹாச குரோத முதலிய மற்ற ஸ்தாயி பாவங்கள்லாம் இங்க உங்களுக்கு வந்து வெபிச்சாரணாவா மாறுறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், ரச அவஸ்தா பரம்பாவா ஸ்தாயிதாம் பிரதிபத்தியதே. சோ அப்படின்னா ரச ரச அவஸ்தா ரச ரச ரசத்துல வந்து அவஸ்தா ரூபமாக இருக்கக்கூடியது ஒரு ஒரு ரச ரூபத்தை வந்து அடைவதற்கு யோக்கியமாக இருக்கும் தன்மை ஸ்தாயி பாவத்துக்கு இருக்கு. ரச அவஸ்தா பரம்பாவக அப்படின்னா கேவலம் ஒரு ஸ்தாயி பாவம், ரதி ரதி மாத்திரம் இருக்கு. அந்த பரம்பாவகனா ஏக ஏவன்னு அர்த்தம். ஒரு ரசத்திற்கு ஒரே ஒரு ஸ்தாயி ஒரே ஒரு பாவம் தான் பரம்பாவகா, கேவலம் ஏக ஏவ பாவகா ஸ்தாயி தாம் பிரதிபத்தியதே ஸ்தாயி பாவமாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். ஆமா
எல்லாம் ஒரே ஒரே இதுல வந்து எல்லா சாய்பாவும் வர முடியாது. குரோதமும் வந்து ஹாசியமும் வந்து இதுவும் வந்து விருத்தமா போயிடும். உபயோகப்பட போறது அதுதான். ஒரு வெறும்